ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குயின் ஆஃப் டியர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஒரு எபிசோடு பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஆப்ரேஷன் கழித்து ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட ஞாபகப்படுத்த ஹீரோவும் கூட இல்லாமல் போக கரெக்டாக கிம் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறான். என்ன தான் அப்படி நடக்குதுன்னு வாங்க எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிம் தான், நானும் ஹீரோயினை பார்க்க போகிறேன், அதனால் நானும் ஃபாரின் போகிறேன்ட்டு அவங்க அம்மா பேசுகிறத கொஞ்சம் கூட காதலே வாங்காமல் ஹீரோயினை பார்க்க ஃபாரின் கிளம்பிட்டான் கிம். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் அந்த ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணது அப்படின்ட்டு நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோன்ட்டு நியூஸில் போட்டுட்ருக்காங்க. இங்கே எழுந்து பார்த்த உடனே ஹீரோயினை காணோம். என்னென்னா, ஹீரோயினுக்கு இந்த சர்ஜரியில் சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே மறந்துருமே அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, இங்கே தம்பியையும் ஆண்டியையும் காட்டுறாங்க. ஆண்டியை ரொம்பவே மிஸ் பண்ணுறான் இந்த ஃபார்மர் பாய் ஃப்ரெண்ட். ஆனால் ஆண்டிக்கும் மிஸ்ஸிங்காக தான் இருக்கு, இருந்தாலும் காட்டிக்கல. டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்ல நிறையவே டிஷ் பண்ணி கொடுக்குறான் நம்ம ஆண்டிக்காக. நம்ம ஆண்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சரி, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ன உடனே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சேடாக கேட்குறான் அந்த ஃபார்மர். அடிக்கடி வாங்க, என்னை மறந்துடாதீங்க, எதாக இருந்தாலும் இங்கே வந்து போங்கன்னு சொல்ல நம்ம ஆண்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இவனையும், அதுவும் இல்லாமல் அவனுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே வருத்தத்தோடு தான் அங்கேருந்து போகிறாங்க. இந்த ஃபார்மரும் எப்படியாவது அவள் திரும்பி வந்துடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆண்டியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் க்யூட்டாக அங்கே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி, இங்கே தம்பி, எங்கள் ஒய்ஃப் எங்கே போனா, என்னம்மா நீங்கள் அவளை மதுரமாகவே பார்த்துக்க மாட்டிங்களா, எங்கே போனான்னு கொஞ்சம் தேடுங்கன்னும் போது கரெக்டாக ஹீரோயின் வீடியோ கால் பண்ணும் போது எல்லாரும் சேர்ந்து வீடியோ கால் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு மறந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ஸோ அதுக்கெல்லாம் நான் தயாராகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னவே ஆன்ட்டியும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும்ட்டு ஒரு சேர் அப் கொடுத்து அனுப்ப இங்கே தம்பியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. சும்மா வாக்கிங் போகலான்னு வரும்போது கரெக்டாக அப்போன்னு வழி மறித்து கிம்மோட அம்மா, என்ன அவங்க பக்கம் சாஞ்சிட்ட போல, ஒழுங்காக எங்கள் பக்கம் நீ வந்துடுற, இல்லாட்டி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போலீஸ்கிட்ட கூட உன்னை பிடிச்சி கொடுக்க நான் தயங்க மாட்டேன்னு. ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, இல்லை நான் பண்ணது பெரிய தப்பு, அப்போவும் அவங்க என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க, என்னால் வர முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல கரெக்டாக அம்மா வந்து, என்ன குழந்தைய வச்சுட்டு எதுக்கு இப்படி நீ வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்க, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு குழந்தைய அழகாக தூக்கிட்டு போயிடுறாங்க. இது யாரோட குழந்தைன்னு தெரியும்ல அப்படின்னு அவங்க சொல்ல, யார் குழந்தையாக இருந்தானே, இப்போ இது எங்கள் குழந்தை அப்படின்னு அம்மா போக சாமான் நோஸ் கட் ஆகிடுது இந்த கிம்மோ அம்மாவுக்கு. இப்போ கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், அதே மாதிரி ஹீரோயின் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு சில நோட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ வேற தேடிக்கிட்டே இருக்கார், எங்கே போனான் எங்கே போனான்ட்டு பார்த்தா ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்து அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் போன உடனே கட்டி பிடிச்சிட்டு திரும்பவும் ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயினும் இப்படி அழகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி அழ வந்துருச்சு. இருந்தாலும் ஹீரோயின் சொல்கிறது, எனக்கு வேணாம் நான் அப்படியே இருந்துடுறேன்னு சொல்ல, ஆனால் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது சில லேடிஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கத்த நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு வராங்க. இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு உடனே ஜெலஸ் ஆகி, ஆமாம் நீ என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக டீ குடிக்கிற, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பேப்பர் படிக்கிற, இது எனக்கு பிடிக்கல, நீ ஸ்லீவ் எல்லாம் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்க, ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ்லாம் போட மாட்டியா அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ தான் ஹீரோயின் சொன்னதை ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒரு வேஸ்ட்டுன்ட்டு யாரோ நான் தூங்கும் போது சொல்லிட்டு போனாங்க, ஆனால் நான் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவே ஹீரோயினுக்கு செம்ம ஷையாகிடுது.
நீ இப்போவும் வேஸ்ட்டு தான், நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்காமல் நீ மற்ற பொண்ணுங்க எதிர்க்க இப்படி உட்காந்துருக்கியா அப்படின்ட்டு இன்னும் பொசிசிவாக இங்கே கிம் வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துட்டான். எப்படியோ அந்த ரெஸ்டாரண்ட்டையும் கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டான். ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கத பார்க்க கிம்முக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதை பார்க்க வாடா நான் நாலு ஏரோப்ளைனை பிடிச்சி வந்தேன் அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாவ இங்கே நம்ம சிஇஓக்கு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த செக்ரட்டரி இருக்கால பிஏ இவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா ஹீரோயினை எப்படியாவது கொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கிம்மோட அம்மா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செக்ரட்டரி கால் பண்ணி ஹீரோ கிட்ட உடனே நீங்கள் சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்க இங்கே பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோயின் எங்கே போனால், கார்க்குள்ளே இருப்பாளோ அப்படின்ட்டு காரை நோக்கி ஹீரோவோட கரெக்டாக அந்த காரை ஒரு பெரிய ட்ரக்கு வந்து இடித்து சுக்கு நூறு ஆகி அப்படியே வெடிச்சிருது. நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே ஓடி போய் கண்ணாடியெல்லாம் உடைக்க ஹீரோயின் நல்ல வேலை இங்கே இருக்காங்க, நல்ல வழியாக ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆகலை. அதை பார்த்த ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னும் போது பார்த்தா ஹீரோ கையில் கண்ணாடி உடைச்சனால நிறையவே லத்தம் ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுற, கண்ணாடியால் கையெல்லாம் இப்படி உடச்சிக்கிட்டியே அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஹக் பண்ணிட்டு அலறது தவிர ஒன்றுமே தெரியலை. நம்ம ஹீரோ கையில் வேற அதிகமாக பிளட் போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஹீரோ இவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. நீ உனக்கு ஒன்றும் ஆகலைல, அதுவே எனக்கு போதும்னு சொல்ல அதுக்கப்புறம் கையில் ஆயின்மெண்ட்லாம் போட்டுட்ருக்க எப்படி நீ அங்கேருந்து தப்பிச்சேன்னு கேட்க, எனக்கு இந்த ஏர்பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதை வாங்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்ல நல்ல வழியாக நீ வாங்கிட்டு வந்தாத அப்படின்னும் போது எனக்கு சர்ஜரி முடிஞ்சோடனே இதை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோ ஹீரோயினோ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக ஒரு பெரிய கண்டத்துலேருந்தே ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்காங்க. இங்கே தம்பியும் தம்பி ஒய்ஃபும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமான்னு சொல்ல போகலாமே அப்படின்னு தம்பியும் சொல்லிட்டு அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இத்தனை நாளாக நிறைய சண்டை இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஜாலியாக அதுவும் அந்த குட்டி பாப்பா க்யூட்டாக எல்லா ரைட்லேயும் ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு சாப்பாடு வச்சுட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தம்பியோட ஒய்ஃப்க்கு குளிருதுன்ட்டு ஒரு ஸ்காஃப் எல்லாம் அழகாக போட்டு விட தம்பி ஒய்ஃப் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். சரி பாப்பாவுக்கு தேவையான சில பொருள் வாங்கிட்டு வரலான்ட்டு இவன் போனால் திரும்பவும் அந்த பொண்ணை காணோம். பாவம் கதறி கதறி அழுகுறாம எங்கே போன, திரும்பி நீ எங்கே போன அப்படின்ட்டு பார்த்தா திரும்பவும் அந்த எக்ஸ் கால் பண்ணியிருப்பான், நீ வரியா இல்லை நான் அங்கே வரவான்ட்டு. அதனால் பயந்து இவ திரும்ப நம்ம ஊருக்கே எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு கிளம்ப கரெக்டாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்களை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கன்ட்டு. தம்பியும் அந்த மைக்கை வாங்கி அழு அழுன்னு அழுதுகிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான் அந்த ரூமில். உடனே இவளும் போக அங்கே இருந்த தம்பி, நீ எங்கே போனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழ, ஏன் இப்படி பண்ணுற, உன்னா விட்டு என்னால் இருக்கவே முடியல இப்போலாம் தெரியுமா அப்படின்ட்டு அவளும் ஹக் பண்ணிட்டு அழ. அங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க இங்கே ஒரு குட்டி பையனோட இமேஜ் மாதிரி வந்து போது நம்ம ஹீரோயினுக்கு. அந்த பையன் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் சர்ஜரிக்கான நாள், ஹீரோவும் ஹீரோயினும் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு எது ஞாபகம் இல்லைனாலும் நீ எனக்கு சொல்லித்தரணும் சரியா அப்படின்ட்டு ஒரு டைரியும் கொடுக்குறாங்க. இதை நீ இப்போ படிக்கக்கூடாது, சர்ஜரி முடிச்சுட்டு வந்தோடனே நானும் நீயும் சேர்ந்து படிக்கலாம், இது என்னோடய பர்சனல் டைரின்னு சொல்ல சரின்ட்டு இப்போ சர்ஜரிக்கான டைமும் வருது. ஹீரோ கையை பிடிச்சிட்டே நம்ம ஹீரோயின், என் கண்ணு பக்கத்துலேயே நீ இருக்கணும்னா கண்ணை திறந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேஸ் உன்னோடதாக தான் இருக்கணும், உன் நேமை நான் மறக்கவே மாட்டேன் எப்பயுமே சரியா, என் பக்கத்துலேயே இருக்கணும் சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போக ஹீரோ தைரியம் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் வெளியில் வந்து அழு அழுன்னு அழுறாரு பாருங்கள், ஏன்னா ஹீரோவுக்கும் ஃபீலிங் இருக்கும், இவ்வளோ நாள் நம்ம பழகுனதெல்லாம் அவள் மறந்துடுவாளே அப்படின்ட்டு அந்த ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன்
அப்படின்ட்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஒரு கொலை கேஸ் விஷயமாக உங்களை நாங்கள் விசாரிக்கணும், எவிடன்ஸ் உங்ககிட்ட தான் மாட்டியிருக்குன்னு சொல்ல இதெல்லாம் பண்ணதே கிம் தான். அவனே யாரையோ போட்டு தள்ளிட்டு ஹீரோ மேலே இப்படி ஒரு பழிய போட, கரெக்டாக அங்கே சர்ஜரி முடிச்சுட்டு ஹீரோயின் வெளில வர நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் நேமை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஹீரோவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே அங்கேருந்து ஹீரோவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க பாவம் ஹீரோ. இந்த விஷயம் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிய வருது, ஹீரோ கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. ஹீரோயின் கண்ணும் முழிக்கிறாங்க, கண்ணை முழித்து பார்த்த உடனே ஹீரோ நேம் பக் அப்படின்ற பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதோ ஹீரோ கிடையாது, நம்ப கிம். ஆனால் ஹீரோ நேம் மட்டும் நம்ம ஹீரோயின் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. நீ தான் பாக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ அது யார், அது யாரோட நேம், அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, என்னால் அந்த மறக்கவே முடியல அந்த நேம் அப்படின்னு சொல்ல, அது உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட நேம் அப்படின்னும் போது ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே ஹீரோயினை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னோ பொழிகிற டைம், ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்னோ பொழிகிற டைமில் ப்ரப்போஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம், அந்த டைமெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்க, இங்கே யார் அப்போ நீங்கள் யாருன்னும் போது, நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்பவே மோசமானவன், அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், அவனை பற்றி பேசுகிறத விட்டுட்டு வா இங்கே ஸ்னோ பொழியுது பாரு, அதை வந்து பாரு அப்படின்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட அழகாக அங்கே ஸ்னோ பொழிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விதமான ஃபீலிங், ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். என்னன்னா அதை அவங்க உணர்றாங்க, அவங்களோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்க நம்ம ஹீரோவை உணர்றாங்க. ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது, ஆனால் அது என்னன்னு தெரியல. இந்த ஸ்னோவை பார்க்கும் போது எனக்கு ஏதோ தோணுது, நான் யார் கூடவோ இருந்த ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகங்களும் வர ஆரம்பிக்குது. ஆனால் ஹீரோ இல்லாததுனால சுத்தமாக நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கிம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே ஜெயிலில் கஷ்டப்பட எப்படி நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் மீட் பண்ண போகிறாங்க, ஹீரோயினை எப்படி நம்ம கிம் கிட்டேருந்து ஹீரோ காப்பாற்றுவார், ஹீரோயினுக்கு பழைய நினைவுகள்லாம் வருமா அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஃபைனல் எபிசோட்ஸில் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.